அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/3/2024 புதன்கிழமை, பூசம் நட்சத்திரம், வாஸ்து. இன்றைய தினம் பரவலாக எல்லோராலும் மிகவும் பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஏனென்றால் எல்லோருக்கும் சொந்த வீட்டில் வசிப்பது ஒரு பெரும் பாக்கியமாகவே கருதப்படுகின்றது. அதிலும் நடுத்தர வர்க்கத்தாருக்கு வாழ்நாள் லட்சியம் என்றே சொல்லலாம். இப்பொழுதெல்லாம் நகர்ப்புறத்திலே நிலம் விற்கின்ற விலை, அதை வீடாக கட்டுவதற்கு ஆகும் செலவு, யாரிடம் பொறுப்பை ஒப்படைக்கின்றோமோ அவர்களிடம் மிகவும் அடிபணிந்து நாம் அடிக்கடி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இப்படி எல்லா வகையிலும் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுகின்றார்கள். கட்டி முடித்த பிறகு அந்த வீட்டிலே குடியேறுகின்றார்கள். உடனே கொஞ்ச நாளில் ஒரு கஷ்டம் அல்லது ஒரு இறப்பு ஏதேனும் ஒன்று ஏற்படுகின்றது. உடனே இந்த வீட்டு ராசி உடனே ஒருவரை அழைத்து கேட்பார்கள், இந்த வீட்டுக்கு வந்தவுடன் தான் எனக்கு கஷ்டம். இவரே சொல்லிவிட்டார், அவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை இவரே சொல்லிவிட்டார். அவர் கண் காது மூக்கு வைத்து ஒரு உருவத்தை சிருஷ்டிப்பார், அது இவருக்கு பேரிடியாக இருக்கும், சில மாற்றங்களை செய்ய சொல்லுவார். செய்த செலவே ஏராளம், அந்த கடனை அடைக்கவே வாழ்நாள் போதுமா என்று தெரியவில்லை, இப்பொழுது கூடுதல் செலவு, இந்த செலவை செய்யாவிட்டால் இவருக்கு ஆபத்து, என்ன செய்வார், பேசாமல் வீட்டை கட்டாமலேயே இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட கஷ்டத்தை பலரும் அனுபவிக்கின்றார்கள், ஏனென்றால் வாஸ்துவை பற்றிய ஒரு உண்மையை அறியாததால். அறிந்து கொள்ளுங்கள், ஜாதகம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டவை, நெருங்க முடியாது, நம்மால் அதன் அருகே செல்லக்கூட முடியாது, அது நம்மை ஆட்டுவிக்கும், நாம் ஆட வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் வாஸ்து பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களை நாமும் அடக்கலாம், நம் இஷ்டத்திற்கு வளைக்கலாம், மனோதிடம் வேண்டும். இமாலயத்திலே அந்த பணியிலே சட்டையே இல்லாமல் ஒரு யோகி அமர்ந்திருக்கின்றார் அந்த குளிரில், எப்படி சாத்தியம், மூச்சை அடக்கி சூரிய நாடியில் மூச்சை விட்டு இழுத்து, எத்தனையோ வழிகள், கஷ்டமான வழிகள் தான் இருக்கின்றன, ஆனால் ஜாதகத்தில் கிரகங்களில் அது வழியே இல்லை. நாம் அளவுக்கு மீறி பயப்பட்டு விடுகின்றோம். வாஸ்து ஏதேனும் செய்யுமா, கண்டிப்பாக செய்யும், செய்யாமல் இல்லை, செய்யும். என்ன செய்யும் என்பதுதான் கேள்வி. இவர்கள் வர்ணிப்பதைப் போல கெடுதல்களை செய்யுமா, நாம் பயப்படுவதைப் போல நம்மை படுகுழியில் தள்ளிவிடுமா, ஜாதகம் செய்ய வேண்டிய வேலையை இந்த வாஸ்து செய்யவே செய்யாது, செய்ய முடியாது. பிறகு உங்களது மூளையிலே ஒரு கலக்கத்தை, ஒரு சந்தேகத்தை, ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை உருவாக்க முடியும். மனம் கெட்டால் உடல் கெடும், உடல் கெட்டால் உழைப்பு போகும், உழைப்பு போனால் செல்வம் இல்லை, செல்வம் இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் யாருமே உறவு இல்லை. இந்த கால உண்மை இது.
ஆக வாசு இது விதமாகத்தான் பேசும். மற்றபடி முடிவிலே இந்த தொடரின் முடிவிலே இதற்கு ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்கின்றேன். அதுவரை வாசுவை பற்றிய ஒரு விளக்கத்தை ஒவ்வொரு நாளும் இனி பார்ப்போம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்த ஊதியத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, கடினமான ஒரு காரியத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டிய அந்த நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி சில பழிகளை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். கெட்ட பெயரை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு. மறுபாதி நற்பெயர் தானாகவே வருகிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதல் பாதி வரவேற்பு பாராட்டு, மறுபாதி எதிர்ப்பு வசை சொற்கள், இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வேண்டாத செலவு, அது கொஞ்சம்தான், வேண்டாத மன விரிசல்கள் உறவுகளிடம் நண்பர்களிடம் தெரிந்தவர்களிடம் ஏற்படும். மறுபாதி உறவு தலைக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு முடிவு பாராட்டுக்கு உரியது. புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுக்கின்றீர்கள். என்னவென்று சொன்னால், வேண்டாததை களை எடுப்பது போல் பிடுங்கி தூக்கி எறிவது. அப்படி எரிந்ததால் என்ன பலன்? நன்மை விளைந்தது, நல்லது காப்பாற்றப்பட்டது. உங்களது பெட்டியில் நன்மைகள் பணமாக இருக்கிறது. மிகவும் நல்ல நாள் இந்த நாள். உங்களது புத்தியால் இன்று உங்களுக்கு உயர்வு. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் திறமையையும் நேர்மையையும் ஒருங்கே காட்டி ஒரு பணி செய்து அந்த பணியால் நீங்களும் சிறக்கின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் மதிக்கத்தகுந்த ஒருவரின் யோசனைப்படி அறிவுரையின்படி நடந்து செயல் புரிந்து நெடு நாட்களாக எது தேவை என்று ஒன்றை கருதினீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி பேசி செயல் புரிந்து
எது வேண்டுமென்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, எல்லோரும் போற்றும்படியான ஒரு பரிசை இன்று நீங்கள் பெறுவீர்கள், கௌரவிக்கப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்ப்பே இல்லை. இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உங்கள் தன்மையான பேச்சு. கும்பராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் வீண் போகவில்லை. காலையிலிருந்து கிட்டத்தட்ட மாலை வரை கஷ்டப்பட்டீர்கள், ஒன்றும் வரும்படியெல்லாம் இல்லை, இருந்தாலும் தொடர்ந்து கஷ்டப்பட்டீர்கள். அதற்கு பலன் மாலைக்கு பிறகு கிடைத்தது. நாளை முதல் இந்த நல்லது உனக்கு சொந்தம் என்ற நல்ல பதில். மீனராசி அன்பர்களே, யோசித்து ஒரு முடிவினை எடுக்கின்றீர்கள். அந்த முடிவின்படி ஒரு தர்ம காரியம் செய்ய வேண்டுமென்ற தீர்மானமான ஒரு முடிவு அடக்கம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.